அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை இலாஞ்சி டாட் காம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணும் பொழுது என்ன மாதிரியான சந்தேகங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணும் பொழுது நிறைய பேர்த்துக்கு நிறைய சந்தேகம் இருக்கும் பக்கத்தில் கேட்குற கேட்குறதுக்கு சங்கடப்பட்டுட்டு நிறைய பேர் இருப்பீங்க புது புதுசாக மேரேஜ் ஆனவங்களுக்கு நிறைய டவுட்ஸ்லாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு நான்கு வகையான சந்தேகங்களுக்கு இன்றைக்கி ஒரு ஆன்சர் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஓவலேஷன் எப்போது அதாவது ப்ரெக்னன்ஸ் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு எந்த டைமில் சேர்ந்துருந்தால் ப்ரெக்னென்ட் ஆகும் அப்படிங்கிற டவுட்ஸ் நிறைய பேர்த்துக்கு இருக்கும் அது யாருக்கிட்டையும் கேட்க முடியாது ஓவலேஷன் டைமில் சேர்ந்துருந்தால் தான் வந்து நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆக முடியும் ஓவலேஷன் டைம் அப்படிங்கிறது நீங்கள் பீரியடான இருந்து பதினாலாவது நாள் இப்போ ஒன்றாம் தேதி பீரியட் ஆயிருக்கீங்கன்னா பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு இந்த டேட்டில் அந்த பதினாலுக்கு முன்னாடி ரெண்டு நாள் அடுத்த ரெண்டு நாள் பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு இந்த நாட்களில் இந்த நாளில் வந்து பீரியட் பீரியடானதுலேருந்து இந்த நாட்களில் சேர்ந்துருந்தீங்க அப்படின்னா தான் பிரெக்னன்சி ஃபார்ம் ஆகும் ஸோ ஓவலேஷன் டே அன்னைக்கு தான் சேர்ந்துருந்தால் மட்டும்தான் வந்து பேபி ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க ரெண்டாவது விஷயம் உங்களுக்கு வந்து ஓவலேஷன்லாம் முடிஞ்சிருச்சு ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் அதாவது ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நாட்கள் இந்த நாட்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணும் பொழுது இந்த நாட்களில் காண்டாக்டில் இன்டர் கோர்ஸில் இருக்கலாமா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கும் ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்குது நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த நாட்களில் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது கொஞ்சம் பீரியட் டைமுக்கு அந்த க்ளோஸ்டு டைமில் வரும் பொழுது அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது கரெக்டாக ஓவலேஷன் டைமில் மட்டும் இருந்துட்டு அடுத்தடுத்த நாட்கள் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணிக்கிறது பெஸ்ட் பிரெக்னன்சி பேபி வேணும் அப்படின்னு நினச்சி அந்த மந்த்து வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ரொம்ப சிம்பிளான அடுத்தது இருமுனாலோ தும்முனாலோ வந்து ஹெவியாக இருமல் வருது ஏன்னா இது விண்டர் சீசன் வேறு நிறைய பேர்த்துக்கு வந்து சிலை காய்ச்சல் இருமல் அந்த மாதிரிலாம் இருக்கும் அந்த மாதிரி இருமுனோம் ஹெவியாக இருமணும் அப்படின்னா நம்ம பிரெக்னன்சிக்கு வெயிட் பொழுது பீரியட் ஆயிடுவோமோ அப்படிங்கிற மாதிரி ரொம்ப யோசிப்போம் அது அப்படி கிடையாது அந்தளவுக்கு நீங்கள் வரி பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது நார்மலாக அந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்றப்பையெல்லாம் நம்ம பீரியட் ஆயிரும்லாம் கிடையாது ரொம்ப ரொம்ப சேஃபாக தான் வந்து பேபி இருக்கும் பட் அதிகம் ட்ராவல் பண்ணுறது அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு அடுத்த விஷயம் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணும் பொழுது நீங்கள் காண்டாக்டில் இருக்கீங்க அப்படின்னா அது இருந்து முடிச்சதுக்கப்புறமா பாத் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரியான சந்தேகங்கள் இருக்கும் நம்ம வந்து ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் வந்து அந்த பொசிஷன்லேயே இருந்துட்டு அதுக்கப்புறமா பாத் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு அடுத்து வந்து நம்ம ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ப்ரெக்னென்சி டிம் சிம்டம்ஸ் எப்போ இருந்து தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னா ஓவலேஷன் முடிஞ்சு ஆறு நாட்கள்லேருந்து பன்னெண்டு நாட்களுக்கு பிறகு தான் வந்து ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்கும் ஹச்சிஜி அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் நம்ம உடம்புல வந்து ப்ரொடியூஸ் ஆக ஆக அது அதோடய சேஞ்சஸ்னால நிறைய சிம்டம்ஸ் தெரியும் அதில் இம்பார்ட்டண்ட்டாக என்னென்னு பார்த்தீங்கன்னா வாமிட் சென்சேஷன் இருக்கும் மார்னிங் டயர்னஸ் இருக்கும் தலைவலி இருக்கும் பாடி டெம்ப்ரேச்சர் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி வந்து நமக்கு ஃபீல் ஆகும் இது மெயினாக இருக்கும் எனக்கெல்லாம் ஹெவியாக ஃபீவரே வந்துருச்சு நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க சமயத்தில் அந்த பீரியட் தள்ளி போகிற சமயத்தில் நல்ல ஃபீவர் வந்து நாங்கள் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தோம் அதுக்கப்புறம் அடிக்கடி யூரின் போகிற மாதிரி இருக்கும் அதில் ஓவலேஷன் முடிஞ்ச உடனேலாம் தெரியாது கொஞ்சம் நாட்கள் ஆக ஆக பீரியட்லாம் தள்ளி போய் ஒரு நாற்பத்தஞ்சு நாள் ஐம்பது நாள் ஆகிறப்போ வந்து இந்த சிம்டம்ஸ் எல்லாம் வந்து தெரிய ஆரம்பிக்கும் அடிக்கடி யூரின் போகிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து சிலருக்கு கால் குடைச்சல் இருக்கும் எனக்கு நல்லாவே இருந்துச்சு பாப்பா தர்ணேஷ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் பொழுதும் இருந்துச்சு அமிழ்தினி பிரெக்னெண்டாக இருக்கும் பொழுதும் அந்த மாதிரியான ஃபீல் இருந்துச்சு கால் குடைச்சல் ஜாஸ்தியாக இருந்துச்சு அந்த மாதிரி ஒரு சிலருக்கு வந்து கால் வலி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எனக்கு இருந்துச்சு டெலிவரி ஆகிற வரைக்குமே எனக்கு இருந்துட்டு தான் இருந்துச்சு அப்புறம் எப்பவும் போல் மலச்சிக்கல் ப்ராப்ளம் ஒரு சிலருக்கு இருக்கும் அந்த மூணாவது மாதத்தில் இருக்கும் லாஸ்ட் வந்து டெலிவரிக்கு முன்னாடி வந்து இருக்கும் இந்த மாதிரி மலச்சிக்கல் ப்ராப்ளம் வந்து இருக்கும் டைஜஷன் ப்ராப்ளம் சிலருக்கு வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த வாமிட் சென்சேஷன் இருக்குது அந்த குடல் இயக்கத்தில் வந்து சில சேஞ்சஸ் நடக்கும் நம்ம அந்த ஹச்ஜி ஹார்மோன் உருவாகும் பொழுது அதன் காரணமாக நமக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம் நெஞ்சரிச்சல் இது எல்லாமே இருக்கும் பட் மெயினாக சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா வாமிட் சென்சேஷனும் மார்னிங் மார்னிங் டயர்னஸும் இது ரெண்டும் இருக்கும் பாடி டெம்பரேச்சர் இருக்குது இது மூணு ஹார்மோனும் இருக்குது உங்களுக்கு பீரியட் டேட் தள்ளி போகுது அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் இதில் இது எல்லாத்தை விட மெயின் சிம்டமாக நீங்கள் ப்ரெக்னென்சி தள்ளி போகிறத மட்டும் சாரி பீரியட் தள்ளி போகிறத மட்டும் தான் எடுத்துக்கணும் நீங்கள் ஒன்றாந்தேதி பீரியட் ஆகிருக்கீங்க அடுத்து ஒன்றாந்தேதி பீரியட் ஆகலை அப்படின்னா ஒரு அஞ்சு நாள் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா மெடிக்கல் ஷாப்பில் போய் கிட் வாங்கிட்டு வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டு பிங்க் லைன் வரும் பட்சத்தில் நீங்கள் ப்ரெக்னென்ட்டாக இருக்கீங்க அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமா டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணிக்கலாம் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணும் பொழுது இந்த மாதிரியான சந்தேகங்கள் தான் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னும் ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ப்ரெக்னென்சிக்கு வெயிட் பண்ணுற எல்லாத்துக்குமே மயிலாஞ்சி டாட் காம் சார்பாக வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்